செல்வாவுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு கமாண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக சூன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்வாவுக்கு திருப்பூரில் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம போட்ட வீடியோவில். ஏன்னா அது 100,000 பேர் பார்த்துருக்காங்க, 100,000 வியூஸ் போயிருக்கு. அதில் கமெண்ட் பண்ணியிருந்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. செல்வா திருப்பூரில் கல்யாணம் பண்ணிட்டான், செல்வாவுக்கு ஃபுல்லாக இருக்குது திருப்பூரில் அப்படின்னு. புள்ள இருக்குதான், நான் இல்லைன்னா இங்கே கேபிள் வந்து இன்னைக்கு கேபிள் கறி கேட்டுட்டு போனார். டிவி இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. டிவி இருக்குது, 54 இன்ச்சில் இருக்குது டிவி. டிவி எங்கே கிடக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு தெரியதா தெரியலையான்னு தெரியல, இருட்டாக இருக்குது. நிறைய வேலை இருக்குது, வயிற்ற பசி வேற தாங்க முடியல. ஏன்னா ரெண்டு விஷயம் கேட்டிருந்தீங்க, ரெண்டு விஷயத்துக்கு நான் பதிலை சொல்லிவிட்டு அந்த வீடியோவை கட் பண்ணிடுறேன். செல்வாவுக்கு செகண்ட் மேரேஜா, செகண்ட் மேரேஜா, செகண்ட் மேரேஜா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா செல்வா நிஷா டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திருப்பூரில் புள்ள இருக்கா அப்படின்ட்டு நான் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருப்பேன். திருப்பூரில் புள்ள இருக்குது நிஷா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? செல்வாவுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக சூன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சுக்குவீங்க. செல்வாவுக்கு திருப்பூரில் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம போட்ட வீடியோவில். ஏன்னா அது 100,000 பேர் பார்த்துருக்காங்க, 100,000 வியூஸ் போயிருக்கு. அதில் கமெண்ட் பண்ணியிருந்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. செல்வா திருப்பூரில் கல்யாணம் பண்ணிட்டான், செல்வாவுக்கு ஃபுல்லாக இருக்குது திருப்பூரில் அப்படின்னு. ஃபுல்லாக இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட எண்டில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன, நான் வந்து வேலைக்கெல்லாம் காலையில் 6 மணிக்கு போயிட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ நான் அந்த இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போ, 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். நிஷாவை எழுப்பி விட சொன்னேன், அவள் எழுப்பி விடலை. அரிக்குதுங்க முத்துக்கொள்ளலாம். 5 மணிக்கு எழுப்பி விட சொன்னேன், எழுப்பி விடல. அவளே தூங்கி எழுந்திரிச்சதே 6 மணிக்கு தான். சரி, அப்புறம் 6 மணிக்கு நான் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன், 5:30 எழுந்திரிச்சிட்டேன். நான் நிஷா வந்து 4 மணிக்கு எழுப்பி விட சொன்னேன், 5:30 எழுந்திரிச்சிட்டு. அப்புறமா என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு பல் விளக்கிட்டு டங் கிளீனர் போட்டு நாக்கெல்லாம் வலிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி செம்ம சாப்பாடு சாப்பிட போகிறேன், அதையும் பார்க்க போகிறீங்க. ஓகே, இது இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஒன்று, பிறந்தா பணக்கார வீட்டில் பிறந்துடணும், இல்லைனா ரொம்ப ஏழை வீட்டில் பிறந்தோம். சம்மந்தம் இல்லாமல் இந்த குருட்டுத்தனமான வீட்டிலெல்லாம் பிறந்தோம்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஜாலியாக வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள், எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திருப்பூரில் ஒரு டிரைவரோட வாழ்க்கை, ஏன்னா புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் மட்டும்தானே இருக்கு இந்த வீட்டில், அது அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஓகே, வாங்க பார்ப்போம். நம்ம வெளியில் போயிடுவோம், வீட்டுக்கு வெளியில். நம்ம பைக் இங்கே நிற்கிதா? இது காலையில் வேலைக்கு போகையில் சாப்பாடு கட்டிகிட்டு போனேன் டப்பா. இதில் ஊறுகாய், இது பழைய சோறு கட்டிகிட்டு போனேன், ஊறுகாய் கட்டிகிட்டு போனேன். ஊறுகாய்னா கழுவ கூட இல்லை, அது காலையில் தான் கழுவணும். இது காலையில் 5 மணிக்கு டீ வச்சு குடித்தேன்ல, அந்த டீயும் வடிகட்டியும் இருக்குது, அவ்வளோதான். பாத்திரம் கழுவ வேண்டியது அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இது என்னது, இது என்னமோ ஒரு செடி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அது என்னது, கற்பூரவள்ளி. கற்பக வருஷம் மாதிரி வளரும் குடும்பம் அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள், வளர்ந்து தூங்குது. நிஷா இருக்கையில் அந்த ஒன்றோடு சின்னோண்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம செப்பல் இங்கே இருக்குது. செருப்பை வந்து வீட்டு வாசப்படியில் கழட்டி வச்சோம் அப்படின்னம்னா லட்சுமி வீட்டுக்குள்ளே வராது, அதனால் ஓரமாக கழட்டி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது சொல்கிறேன், தண்ணி இன்றைக்கி வரலன்னா இன்றைக்கி மட்டும் வரலல்ல, போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு, அடுத்த வாரமும் முடிஞ்சு அதுக்கும் அடுத்த வாரம் முடிஞ்சிருச்சு. இது துவைக்கிற துணி, அது நாளைக்கு காலையில் போய் எடுத்துகிட்டு போய் பாறையில் துவைக்கணும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அது முடிஞ்சிச்சிங்களா? இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல நிறையா பேர், இது துவைக்க வேண்டிய துணி, இது காலையில் வண்டிக்கு காய்கி சட்டை போட்டுக்கிட்டு போனோம், ஆனால் நான் துவைக்கலை. இப்போ துவைக்கலான்னு பார்த்தேன், தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்குது, 2 பக்கெட்டு தான் இருக்குது, அதனால் பாறையில் நாளைக்கு போய் பாறையில் துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த துண்டும் அது தனியாக வச்சுருக்கேன். மற்றபடி இந்த நான் போட்டிருக்கிறதுனால சட்டை, அந்த சட்டையும் இந்த டவுசரும் ஒன்றா போட்டிருந்தது, ஜட்டியும் இப்போ நான் போட்டிருக்கலாம், அது எல்லாமே அது துவைக்கணும், இது துவைக்கணும், இது எல்லாமே துவைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எமர்ஜென்சிக்கு எல்லாமே தேவைப்படும்ல. பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, யூடியூப் தான் பார்ட் டைம் ஜாப்புன்னா. இந்த கிரீன் மேட்லாம் இறக்கி விட்டுட்டு
ஏன்னா பின்னாடி குப்பை தொட்டி எல்லாம் தெரியும்ல. அதனால் இந்த க்ரீன் மேட்டை இறக்கி விட்டுட்டு செல்வாட்டுக்கு குவைத் தமிழ் அந்த சேனலுக்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே கேபிள் வந்து இன்னைக்கு கேபிளுக்கு அறுக்கேட்டு போனார், டிவி இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. டிவி இருக்குது, 54 இன்ச்சில் இருக்குது டிவி. டிவி எங்கே கிடக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு தெரியதா தெரியலையான்னு தெரியல, இருட்டாக இருக்குது. இது என்னோடய டிவியும் இல்லைங்க, எனக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தாங்கள்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அவங்க டிவியெல்லாம் ஒட்டச்சி நுறுக்கி அது பண்ணி டிவி எங்கிட்ட குப்பையில் கிடக்கு. அதை நான் எடுத்துகிட்டு போய் சீக்கிரமே வந்து எட்டி இடக்கி போட்டுருவோம், 100 ரூபா காசாவது கிடைக்கும்ல. நெக்ஸ்ட், இப்போ பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ நான் சமைச்சா தான் காலையில் சோறு திங்க முடியும். காலையில் வேலைக்கு போகல, குக்கர் எல்லாம் கழுவி வச்சேன். இப்போ தான் தட்டு கரண்டி எல்லாமே கழுவி வச்சிட்டேன். இந்த ஊறுகாய் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. இந்த ஊறுகாய் இது வாங்கினது கொஞ்சோண்டு இருக்குது, அதுவும் வந்து எறும்பெல்லாம் முச்சிக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு தெரியலை, எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. இது நிசா எனக்கு ஊர்லேருந்து திருச்சிதம்பலத்துலேருந்து ஒரு 3 பாக்கெட்டு வாங்கி கொடுத்தா, 4 பாக்கெட்டுன்னு நினைக்கிறேன். 4 பாக்கெட்டு ஊறுகாயும் அப்படியே கிடக்கு. வேறு எதுவுமே சமைக்கிறதுக்கு 2 வெங்காயம் தான் இருக்குது. எத்தனை வெங்காயம்? 2. இது காலையில் பழைய சோத்துக்கு கொஞ்சோண்டு கட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பழைய சோத்துக்கு நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் நல்லாவும் இருக்காது. அரிசி பாருங்கள், இவ்வளோதான் கிடக்கு. ஒரு நாளைக்கு புதன் வியாழன் வெள்ளி 3 நாளைக்கு சமைச்சிக்கலாம். மற்றபடி இது நம்ம நிஷாவோட தங்கச்சி வாங்கி கொடுத்த ஃபேனு. இதுதான் அப்படி இப்படி நூலுகளை போட்டு கட்டி வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வரைக்கும் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னக்கிட்ட மொத்தம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. 10 ரூபா மட்டும்தான் இருக்குது. ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேனா இருக்குது, பர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். உண்மையிலே நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலையும் சரி இவ்வளோ யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, லட்ச லட்ச கணக்கில் கோடிக்கணக்கில் காசு வருது. இப்போ இந்த டம்ளரு, இந்த செம்பு எல்லாம் செம்பு எப்போதும் போல் நல்லா நீட்டாக இருக்கும். தண்ணி நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்குன்னா, இந்த கூட அவுட்டு, இந்த கூடத்தில் தண்ணி இல்லை. நேற்று எங்கள் அண்ணன் வந்து 4 வெங்காயம், 2 முட்டை, ஒரே ஒரு தக்காளி கொடுத்தாங்க. அதை வச்சு நேற்று நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டேன், இன்றைக்கி காலையில் சாப்பிட்டுக்கிட்டேன், இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டேன். நான் லாரி விளாக் நிறையா எடுத்து போடுறேன் சரிங்களா. நான் குடிக்கிற தண்ணி நைட்டில் மட்டும் இதை மட்டும் ஃபுல் பண்ணி வச்சுக்குவேன். நைட்டில் எதுவும் குடிக்கணும் அப்படின்னம்னா, எந்திரிச்சு குடத்தை திறந்து, நான் அங்கே படுக்கிறது அங்கே இல்லை, எந்திரிச்சு திறந்து செம்பு எடுத்து அதனால் டக்குன்னு எடுத்து குடிச்சுக்குவேன். அதுக்காக இந்த பாட்டில், நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணிக்குன்னு ஒரு பாட்டில் இருக்குன்னா அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான், வேறு பாட்டில் கிடையாது. ஸ்டவ்லையும் மண்ணெண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது. இது என்னென்னு கேட்பீங்க, நிசாவை பொத்தி பாதுகாத்துக்கிட்டேன்னு. துணி இல்லாததுனால எமர்ஜென்சி அது. நம்மளோட சமையல் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இருக்குது. இந்த ஒரு 3 நாளைய ஓட்டிடலாம். 3 நாள் இல்லை, இது 30 நாளைக்கு வரும், ஏன்னா சமைக்கிறது தான் இல்லை. ஓகே, இது எதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை மலை வாங்கினா, 1 வாரத்துக்கு லெமன் டீ போட்டு குடிச்சுக்குங்க. இது சர்க்கரை டப்பா, சர்க்கரையும் முடிஞ்சு போயிடுச்சு. சர்க்கரை அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, அவ்வளோதான். ஒரு 3 நாளைக்கு டீ வச்சு குடிச்சுக்கலாம். அதுக்கு கீழே டீ தூள் இருக்குது, அதுவும் 3 நாளைக்கு வச்சு குடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இது உப்பு டப்பா, அது பெட்ரோல் வாங்குற கேனு பைக்குக்கு. இது டீசல். டீசல் எதுக்கு அப்படின்னா வந்து, நம்ம ஸ்டவ்வுக்கு டீசல் அளவு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? பர்ஃபெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு சமைச்சிக்கலாம். அது டீசல் ஊற்றுற பொண்ணல். டீசல் எதுக்கு ஊற்றுறோம்னா, நம்ம ஸ்டவ்வுக்கு ஊற்றுறோம். தண்ணியும் பார்த்துக்கோங்க, இந்த குடம் முடிஞ்சு தண்ணி, இந்த குடத்தில் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி, இந்த ஒரு குடம் தான் இருக்குது. குடிக்கிற தண்ணியும் அது முடிஞ்சு போயிடுச்சு. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இது கடனுக்கு வாங்கிட்டு வந்த சாப்பாடு. சாப்பாடு கடனே வாங்கக்கூடாது, நம்மளே 100,000 பேருக்கு நம்ம இது பண்ணுறோம். ஒரு வெஜ்ஜு ரைஸ் வாங்கிட்டு வந்தேன், வெஜிடபிள் ரைஸ் சரிங்களா. அதுக்கு என்னமோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அது இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஆம்லேட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுக்குவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் நான் சமைக்கணும். சமைச்சிட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 11:30, 11:30 ஆயிரும். சமைக்கிறதுன்னா எதுவுமே நான் சமைக்கலை, இந்த ஸ்டவ்வோடு போராடணும். இவ்வளோ நாள் வாழ்க்கையில் பொண்டாட்டியோட பாதி போராடிக்கிட்டு இருந்தேன், ஸ்டவ்வோடு போராடிக்கிட்டு இருக்கேன். இது ஏன்னா இந்த பர்னர் இருக்குல்ல, பர்னர் போயிடுச்சு, அந்த பின்னும் அந்த மேலே ஒரு புஷ்ஷுன்னு அடிக்கும்ல அதுவும் போயிடுச்சு, இந்த வாசர் போயிடுச்சு. அதுக்காக 2 வாசரும் வாங்கியாந்து வச்சுருக்கு, இந்த 2 வாசர் ஸ்டவ்வுக்கு.
போட்டால் செட் ஆகாம நடந்துக்கல. ஆனால் ஒரு நாள் மண்ணெண்ணெயில் ஃபுல்லாக ஊற வச்சு போட்டோம்னா செட் ஆயிரும். ஸ்டவ் பின்னு வாங்கி வந்து வச்சுருக்கேன். உன் பஞ்ச புழப்பெல்லாம் இங்கே காமிக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. பஞ்ச புழப்பெல்லாம் கிடையாது. நீட்டாக சாப்பிட்டு இது என்னடா இந்த எண்ணெய் மட்டும் ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வீட்டிலேருந்து நிஷா களத்தூர்லேருந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டினதில் எடுத்துகிட்டு வந்தா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நான் தலைக்கு தேய்க்க முடியாது எண்ணெய் டெய்லி, ஏன்னா வந்து அது வந்து தலைக்கு எண்ணெய் ஏன் தேய்க்க முடியாதுன்னா நான் டஸ்ட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேனா அதனால். இப்போ நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா, சாப்பிட்டு செல்வா டெக்கு குவைத் தமிழ் நிசா விலாகு அந்த மாதிரி சேனல்லாம் இருக்குது, அதுக்கு வீடியோ எடுக்க போகிறேன். சரி நான் வீடியோ எடுக்கிறேன். நிறைய வேலை இருக்குது, வைத்த பசி வேற தாங்க முடியல. ஏன்னா மாக்கு 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 மாக்குன்னு போட்டு லாரியை ஓட்டணும், அது திருப்பவும் முடியாது வளைக்கவும் முடியாது. நீங்கள் வேணால் பழைய வீடியோலாம் பாருங்கள், அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த புது வீடியோலாம் பாருங்கள், நான் அவை கலந்து போட்டுறேன். சரி, ரெண்டு விஷயம் கேட்டிருந்தீங்க, ரெண்டு விஷயத்துக்கு நான் பதிலை சொல்லிவிட்டு அந்த வீடியோவை கட் பண்ணிடுறேன். செல்வாவுக்கு செகண்ட் மேரேஜா செகண்ட் மேரேஜா செகண்ட் மேரேஜா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா செல்வா நிசா டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. செல்வா எதுக்கு ரெண்டாவது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணணும், இருக்கிற ஒரு பொண்டாட்டியே தங்கமான பொண்டாட்டியே அம்மாவை சூப்பராக பார்த்துக்குவா, அப்பாவை சூப்பராக பார்த்துக்குவா, என் அண்ணன் தம்பிங்களா, என் அக்கா தங்கச்சிங்களா, செல்வாவை செல்வாவை இனிமேல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பிள்ளைங்களை சூப்பராக பார்த்துக்குவா. நிசா தான் ஒரே பொண்டாட்டி, அதெல்லாம் கமாண்டே பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த பையை உனக்கு காமிச்சிருந்தேன், இது யாரோடது அப்படின்னா நிஷாவோட தங்கச்சியோட குழந்தை, சரிங்களா, நிஷாவோட தங்கச்சியோட குழந்தை. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ. அவங்க வந்திருந்தாங்க, அப்போ ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிட்டாங்க, அதாவது கொஞ்சம் ட்ரெஸ்ஸை ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸை பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிட்டாங்க, சரிங்களா. அது இல்லாமல் நிசா நிறைய புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து எடுத்து ரெண்டு வாரமாக எனக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்க, வந்தப்பவும் கொண்டாந்து வச்சுருக்கா, எல்லாமே பேக் பண்ணி பத்திரமாக இதில் இருக்குது. இதை கண்டிப்பாக கொண்டு போய் நம்ம கொடுக்கணும், ஒரு வேளை முடிஞ்சுக்கலாம். திருப்பூரில் புள்ள இருக்கா அப்படின்ட்டு நான் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருப்பேன், திருப்பூரில் புள்ள இருக்கு, நிஷாவோட தங்கச்சியோட குழந்தை இருக்குது, அதாவது என்னோடய சகலையோட புள்ள, இல்லை நிஷாவோட தங்கச்சியோட புள்ளனா என்னோடய தங்கச்சியோட புள்ள. எனக்கும் நிஷாவுக்கும் கல்யாணம் ஆகையில் நிஷாவோட தங்கச்சி அஞ்சாவது ஸ்கூல் போயிட்டுருந்தாங்க இல்லை ஆறாவது ஸ்கூல் போயிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிஷாவுக்கு சின்ன வயசு தான், அப்போ நிஷாவோட தங்கச்சிக்கு அஞ்சாவது ஆறாவது ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட குழந்தைக்கான ட்ரெஸ் தான் இது ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு இடையில பக்கத்தில் தாங்க ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். 20 கிலோமீட்டர்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும், கொண்டு போய் கொடுத்தலாம்னு பார்த்தேன். அது நிமிஷம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் கொடுக்கணும், ஓகேங்களா, அதனால இது பெண்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் என் முன்னாடி தையல் மிஷின் வாங்கிட்டாங்க, தையல் மிஷின் வாங்கிட்டாங்களா, எனக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா என் கையில் ஒரு 100 ரூபா காசு கிடச்சிச்சு. அதுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, இந்த பையில் இருக்குல்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அது சர்ப்ரைஸாக நீங்கள் ஒரு வீடியோ பாருங்கள், நிஷா தையல் மிஷின் தைக்கிறதுக்கு பனியன் கிளாத்து போய் மெனக்கெட்டு எனக்கு பிடிச்ச என்னென்ன கலர் இருக்கோ அதில் பனியன் கிளாத் வாங்கி வந்து வச்சுருக்கேன். நிஷா வந்து தச்சு கற்றுக்கட்டும், இப்போ அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருக்கும், நூல் வாங்கிடுவாங்க, தைய மிஷின் கையில் இருக்குது, ஆனால் தைக்கிறதுக்கு துணி பர்ஃபெக்டான துணி. இப்போ அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு ஜாக்கெட் தைக்க கொடுங்க, சேலை தைக்க கொடுங்க, அதெல்லாம் கற்றுக்க முடியாது, அதனால் துணி ஃபுல்லாக வாங்கி வச்சிடணும்ல, அதனால் இதில் துணி வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் என்ன இருக்குன்னா கணக்கம்பட்டி அங்கே போனது, துணி இருக்குது அவளுக்கு, நீட்டாக தச்சு கற்றுக்கட்டும். புல்ல இருக்குன்னு சொன்னேன், திருப்பூரில் நிஷாவோட தங்கச்சியோட புள்ளா, என்னோட மகப்பேர் என்னென்னா தியாஸ்ரீ, நிஷாவோட தங்கச்சி பேர் என்னென்னா தங்கச்சியோட மகப்பேர் என்னென்னா ரியாஸ்ரீ. ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருப்பா, ஆனால் என்ன பியாப்பா, பியாப்பா பெரியப்பான்னு சொல்ல தெரியாது, பியாப்பா அப்படின்பா, பியாப்பா அப்படின்பா. கிட்டக யாருக்கிட்டையும் வரமாட்டா, அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்கள்ட்ட மட்டும்தான் போவா. நல்ல பிள்ள, கும்பகோணத்தில் போய் பார்க்கணும் சீக்கிரமே, நிஷாவும் எங்கள் அம்மாவும் எல்லாம் சீக்கிரமே வந்து கும்பகோணம் போவாங்க. ஏன்னா இன்றைக்கி வீடியோ போட்டதை நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், செம்பனார் கோயில் மயிலாடுதுறையில் திருவிழா,
ஆடி ரெண்டாம் தேதி அதுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே கும்பகோணம் போய் தானே மயிலாடுதுறை போக முடியும் நம்ம களத்தூர்லேருந்து. அப்போ போயில் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட இந்த பொருள்லாம் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே புது ட்ரெஸ்ஸு அது எதை நான் எடுத்து அழுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா புது ட்ரெஸ்ஸும் இருக்குது. தியா போட்டிருந்தால நம்ம தியா பாப்பா அவளோட பழைய ட்ரெஸ் இருக்கும்ல, பழைய ட்ரெஸ்னால் பழைய ட்ரெஸ் கிடையாது, அவள் போட முடியாத ட்ரெஸ் இருக்குல்ல, அது ஏன் தங்கச்சிக்கு தானே கொடுக்குறா, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக்கு இவ்வளோ தான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி என்னோடய வேலை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலை சாப்பிட போகிறேன், வெஜிடபிள் ரைஸ் வாங்கியிருக்கேன் சாப்பிட போகிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, குக்கர்லாம் கழுவி வச்சுருக்கேன் சமைக்க போகிறேன், வெறும் சோறு தான் அது சமைக்க போகிறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, சமைச்சு முடித்து தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் சமைச்ச சாப்பாட்டில் எப்போ நாளைக்கு காலையில் நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்ணும். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த துவைக்கிற துணியெல்லாம் வெளியில் கிடக்கல அதெல்லாம் இந்த ஒரு பையில் எடுத்து வச்சு பேக் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் போய் துவைக்கணும், வண்டிக்கு போகல, திரும்ப திரும்ப வந்து 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 போயிட்டுருக்க முடியாது. துணி சோப்பும் இருக்குது, அது முடிஞ்சா நாலாவது விஷயம் என்னென்னா, அடுத்தது நான் என்ன செய்யணும், மூஞ்சி கை காலெலாம் போய் கழுவணும். ஏன்னா காலெலாம் கொப்பளிச்சு போயிடுச்சு, என் காலை பார்க்குறீங்களா, சரிங்க காலை பார்த்தீங்கன்னா நொந்துருவீங்க தெரியுதா. நன்றியில் நான் வேணால் காலை வந்து சிவன் மாதிரி தூக்கி காமிக்கிறேன். காலை பாருங்க என்ன கண்டிஷனுக்கு ஆயிடுச்சுன்னு, என்ன கண்டிஷன்னா இந்த காலை பாருங்க. ஒரு கண்டிஷனில் அந்த புகை சிமெண்டு புகை அடிச்சு காலுகள்லாம் வெந்து விந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, இந்த வேலையை முடிச்சுட்டு முகம் கை கால் எல்லாமே கழுவிட்டு அடுத்தது செல்வாட்டுக்கு கோவை தமிழ் சேனலுக்கெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு, இப்போ எப்படியும் படுக்கிறதுக்கு 12 மணி ஆகும், தூங்கி எந்திரிக்கிறது 4 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் விட நிஷாவுக்கு ஃபோன் பண்ணணும், இல்லாட்டி அவள் கோவக்காரி சண்டைக்கே வந்துடுவா, பயங்கரமானவ. ஆமாம், சூப்பருங்க, இன்றைக்கி நைட்டு விளாக் இது. நான் லாரியில் போய் விளாக் எடுக்கலான்னு பார்த்ததான் ரொம்ப கட்டுமையான முயற்சியெல்லாம் பண்ணுறேன். என்னென்னா, சாப்பிட்றதுக்கே ஒரு வாய் எடுத்து வைக்கையிலே வேலை வந்துடும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சூப்பர் வீடியோவை, நான் வண்டி ஓட்டுற இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக எடுத்து போகிறேன். சரி, நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வேணால் பண்ணுங்கள், மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட சொல்லுங்கள். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து கரெக்டாக 10 மணிக்கு பத்து மணியில் மத்தியானம் வரைக்கும் உள்ள வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா, நம்ம வீடுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இப்போ என்னால் ரொம்ப தாங்க முடியாத வெக்க வெக்கன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் தான் வெக்கையாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் ஒரு சவுண்டு கூட, இந்த வீட்டை தான் காமிக்கிறேன், ஜன்னல் கிடையாது, ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது, அதையும் காமிச்சார். இங்கே தெரியுதுங்களா ஜன்னல், அது அடைச்சாச்சு எதுக்கு அப்படின்னா, வந்து பூச்சி போட்டு உள்ளே ஏதாவது பாம்பு கும்பு ஏதாவது, இப்போ சரியான தோப்பு ஃபுல்லாக தென்னந்தோப்பு பூச்சி போட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக அதை அடைச்சி வச்சுருக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த கதவை மட்டும் சாத்திட்டோமோ அவ்வளோதான், அப்படியே மொட்டமெல்லாம் எரியும். என் குழந்தையை வாங்கி கொடுத்த ஃபேனை போட்டுக்கிட்டு தான் இது பண்ணணும். இந்த பவுடரெல்லாம் அடிச்சுட்டு போவியாடா நீ அப்படின்னு கேட்பீங்க, பவுடரெல்லாம் பார்த்துருப்பீங்க, பவுடரெல்லாம் அடிச்சுட்டு போக மாட்டேன். இது பிள்ளைங்க இங்கே வந்துச்சுங்கள திருப்பூர், அப்போ ஏதோ போட்டுட்டு போயிடுச்சுங்க, அது அப்படியே முழுசாக அப்படியே தான் கிடக்கு. பவுடர் அடிச்சுக்கிட்டு லாரி ஓட்ட போனோம்னா செங்க இதுதான். ஓகே, நாளைக்கு வாங்கலாம், நாங்கள் நாளைக்கு பார்க்கலாமா? உண்மையிலேயே இந்த மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரெண்டாவது மேரேஜ் ஆயிடுச்சா, பிள்ளைங்க இருக்குது எனக்கு, பிள்ளைங்கன்னா மூத்த பிள்ளை யாருன்னா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் இது நான் எங்கள் செந்தில் பெரியண்ணன் சின்னண்ணன் அக்கா இதில் மூத்த பிள்ளை யாருன்னா ஒரு அக்காவோட பொண்ணு, சரிங்களா, பேரெல்லாம் சொன்னோம்னா அது ரொம்ப இதாக இருக்கும். அக்காவோட பொண்ணு தான் மூத்த பிள்ளை, ஏன்னா 3 அண்ணன் தம்பி ஒரு அக்கா, அதில் அக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஏன்னா பசங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுல, ஃபஸ்ட்டு வீட்டில் யார் பொண்ணு இருக்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தானே கல்யாணம் பண்ணணும். அதனால் எனக்கு முன்னாடி பிறந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ள பிறந்தது, அந்த முத புள்ளை இறந்துட்டாங்க, ரெண்டாவது புள்ள அவங்க தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளைய இப்போதைக்கு இருக்கிறது எங்கள் வீட்டுக்கு.
அது பொம்பளை பிள்ளைய கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர் இப்போ எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை யாருன்னா, ஏன் பாப்பா ரிதன்யா, இதை நான் பேர் சொல்லலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது. ரிதன்யா வீட்டில் மொத பிள்ளை. ரெண்டாவது பிள்ளை யாருன்னா தரணீஸ். மூணாவது பிள்ளை யாருன்னா தியா. நாலாவது பிள்ளை யாருன்னா ஸ்ரீதியா. இதுக்கு இடையில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, அந்த பேரெல்லாம் ரிவீல் பண்ண முடியாது, ஓகேங்களா? அது வந்து அவங்கவுங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க, ஏன்டா என் பேரையெல்லாம் சொன்னேன், ஏன்டா இப்போ எங்கள் அண்ணன் பேர் ஜெயக்குமாரன் பேர் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. அப்போ என் பிள்ளைங்க பேர் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இன்னும் ரெண்டு பேர் மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டந்தான். காலையில் 6 மணிக்கு போயிட்டு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு தான், 6 மணி 7 மணி ஆயிரும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா 1000 ரூபா. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க யூடியூப்பில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் செல்வா நிஷா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தோம்னா நம்ம ஏன் இப்படி போட்டு நாய்ப்படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பேட் கமாண்ட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. நிஷாவை டான்ஸ் ஆடக்கூடாத வீடியோ நான் சொல்லிட்டேன், அது டான்ஸ் ஆடுற வீடியோ நிஷா வீடியோ வரவே வராது நம்ம சேனலில் எப்போவுமே. ஓகே, லவ்யூ. வயிற்ற பசி தாங்க முடியல, மத்தியானம் ஃபுல்லாக காலையில் 6 மணிக்கு போயிட்டு காலை சாப்பாடு சாப்பிடல, டீ வச்சு குடித்தேன், மத்தியான சாப்பாடு பழைய சோறு இருந்துச்சு கட்டிக்கிட்டு போயிட்டேன். இப்போ நைட்டுக்கு இந்த வெஜ்ஜு ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு மறுபடியும் சமைச்சிட்டு படுக்கிறதுக்கு 10-11 மணி ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சா இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேணா ஏழையாக பிறந்துடலாம். நான் எங்கள் அப்பாவை கேட்டேன், என்னென்ன எனக்கு என்னப்பா செஞ்ச அப்படின்னு. ஏன் பிள்ளைங்க என்னை ரெண்டு பேருமே கேட்காதுங்க, எனக்கு என்னப்பா செஞ்ச அப்படின்னு. அந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குகிறேன், 2000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். கண்டிப்பாக நான் என் பிள்ளைங்களும் அந்த கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுக்காமல் படிக்க வச்சுருவேன், அதுங்களே அதுங்க சம்பாரிச்சுக்கோம். ஓகே, லவ்யூ. நாளைக்கு காலைல சந்திப்போம்.